தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. மிக்ரம் புயலின் மழை பாதிப்புகள் தொடர்பான நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். புதிய தலைமுறை அலுவலக வாயிலின் முன்பாக இருந்து நான் திலகவதி ஒளிப்பதிவாளர் மதன் கார்த்திகேயனோடு உங்களுக்காக இந்த நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எமது செய்தியாளர்கள் 30-க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலிருந்தும் மழை தொடர்பான பாதிப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். இது பிற மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கான செய்தி. இப்ப சரியாக மதியம் 1:30 ஆனால் பார்ப்பதற்கு அப்படியா இருக்கிறது, மாலை 6 போல இருக்கிறது. மாலை 6 இரவு 10 போல தெரியும். அதுதான் இன்றைக்கு சென்னையின் நிலை. இன்றெல்லாம் நேற்று மாலையிலிருந்தே இதுதான் சென்னையினுடைய நிலைமையாக இருக்கிறது. அதிகபட்ச மழை பொழிவும் சென்னையில் தான் பதிவாகி இருக்கிறது. இந்நிலையில் நாளை முற்பகல் இந்த புயல் மிக்ரம் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து கொண்டே இருக்கிறது. சென்னைக்கு அருகில் 80-90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. புயலின் நகர்வுகள் என்ன என்பதை நாம் மணிக்கு மணி கண்காணித்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, உங்களிடம். நன்றி திலகவதி. மிக்ரம் புயல் இது ஆரம்பத்துல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவானதிலிருந்தே ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சிஸ்டமாக இருந்தது. அதோடைய நகர்வு எப்படி இருக்கும், எந்த இடத்துல கரையை கடக்கும் என்பது போன்ற பல கேள்விகள் ஒவ்வொரு மாடல்ஸும் ஒவ்வொரு மாதிரி காட்டி இருந்தது. 4 முன்னாடிதான் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே இது கரையை கடக்கும் அப்படின்னு உறுதி செஞ்சிருந்தாங்க. அதுலயும் ஒரு மாற்றமாக புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தீவிர புயலாக வலுவடைந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நம்ம ஆரம்பத்திலிருந்தே பதிவு செஞ்சிருந்தோம், ஆந்திர பகுதியில தான் இந்த புயல் கரையை கடக்கும் அப்படின்னாலுமே கூட தமிழகத்துல நிச்சயமாக அதீத கனமழையை இந்த புயல் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலிருந்தே பதிவு செஞ்சிருந்தோம். அதை நிரூபிக்கும் விதமாக நேற்று இரவு 10 தொடங்கி இப்ப வரைக்கும் அதீத கனமழை பல இடங்களிலையும் பொழிந்து வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. காற்றுடைய வேகமும் பல இடங்களிலையும் அதிகமாக இருந்தது. தற்போது அந்த மிக்ரம் புயல் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டென்ஸ் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, இன்னர் பேண்ட்ஸ், அந்த இன்னர் பேண்ட்ஸ் வந்து நிலப்பகுதிக்கு மேல படும்போது புதிதாக மழை மேகங்கள் உருவாகி நிலப்பகுதிக்கு வர 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 நமக்கு தொடர்ச்சியாக மழையை தந்து கொண்டே இருக்கும். இது அப்படியே நகர்ந்து இங்க செல்லுது அப்படின்னாலுமே கூட இப்ப மாலை 5-8 வாக்குல என்ன நிலவரம் இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்படி செல்லுது அப்படின்னாலுமே கூட அந்த மழை மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய புற மேகங்கள் தொடர்ச்சியாக நம்மளுடைய தமிழகத்துல குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் மீது பட்டுக்கொண்டுதான் இருக்கும். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்று இரவு வரைக்கும் மழை நீடிக்க போகுது. நாளை காலையிலிருந்து முற்பகல்ல 5 முற்பகல் மசூலிப்பட்டினத்திற்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் போது நமக்கு அதற்கு பிறகாக மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைய நிலைமையில இந்த புயலானது தீவிர புயலாக வலுவடைந்திருக்கிறது. தீவிர புயலுக்கும் புயலுக்கும் என்ன வித்தியாசம்னா, மணிக்கு 100 அதிகபட்சம் 100 வேகம் வரைக்கும் காற்று வீசினா அதனை புயல் என்று சொல்வார்கள். அதுவே 115 வேகம் வரைக்கும் காற்று வீசுது அப்படின்னா அதுதான் தீவிர புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது தீவிர புயலாக மாறி இருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், இப்போ இது 85 இதெல்லாம் வந்து கடல்ல இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய அலைவு. ஆனா நேற்று இரவு மீனம்பாக்கம்ல அதிகபட்சமா இன்னைக்கு காலையில 4:15 அதிகபட்சமாக 85 வேகம் வரைக்கும் தரைக்காற்று வீசி இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அது தீவிரமா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். கடல்ல இருக்கக்கூடிய அந்த காற்று நிலப்பகுதியிலேயே வீசியிருக்கு. நேற்று நள்ளிரவு, இன்று அதிகாலையும் வீசியிருக்கு. அதே போல நுங்கம்பாக்கம் பகுதியிலையும் 60 தரைக்காற்று 60 மணிக்கு அதிகமா தாண்டி வீசியிருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. காற்று மட்டும்தான் அதிகமா இருந்ததுன்னா கிடையாது, மழை பொழிவும் அதிகமா இருந்திருக்கு. அதை இந்த ஒரு டேட்டா வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிகபட்சமா பெருங்குடியில 29 சென்டிமீட்டர், ஆலந்தூர்ல 25, அடையாறுல 23, மீனம்பாக்கம்ல 23 அப்படின்னு எல்லாமே சிவப்பு நிறத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வடகிழக்கு பருவமழை தொடங்கினதிலிருந்து அக்டோபர் 21 தொடங்கியிருந்தாலுமே கூட இப்ப வரைக்கும் எந்த ஒரு பகுதியிலையும் இத்தனை இடங்கள்ல 20 மழை பதிவ இத்தனை இடங்கள் தாண்டது கிடையாது. வடகிழக்கு பருவமழைன்னு கிடையாதுங்க, இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு இடத்துலயும் இத்தனை இடங்கள்ல மழை பொழிவு 20 தாண்டி பதிவானது கிடையாது. அந்த ஒரு நிலை நேற்று நம்ம பார்த்திருக்கோம். இது சென்னை மாநகராட்சி தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருக்கும் விஷயம். பல இடங்கள்லயும் மழை நீர் தேங்கி இருக்கு. அதுல சில அறிவுறுத்தல்கள் அவங்க கொடுத்திருக்காங்க. வதந்திகளுக்கு இந்த நேரத்துல முக்கியத்துவம் தர வேணாம். அவசர கால பெட்டகத்தை எப்பவுமே எடுத்துட்டு போங்க. தெரியாத ஆழமும் பல இடங்கள்ல, தாழ்வான பகுதிகளில் நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கும். அதோடைய ஆழமும் நீரோட்டமும் தெரியாம அந்த இடத்துல
நம்ம தண்ணிக்குள்ள போக வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது வானிலை ஆய்வு மையத்தால அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு தகவல். சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மிக்ஜம் புயல் நிலை கொண்டிருக்கு. இதுல என்ன மாறுபாடு அப்படின்னா, முன்னாடி கிழக்கு தென்கிழக்கு திசையில, அதாவது சென்னையுடைய லாட்டிடியூடுக்கு கொஞ்சம் கீழே இருந்தது 110 கிலோமீட்டர் தொலைவில், இப்போ சென்னைக்கு நேர்கோட்டில் வந்து மேல போயிடுச்சு, அதாவது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து விட்டது. அதனால்தான் கிழக்கு வடகிழக்கு திசையில 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு இணையாக நகரும் அப்படின்னும், 5ஆம் தேதி முற்பகல் இது தரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.